தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருவர் வந்து புதியம்புத்தூர் ஆட்டு சந்தையிலிருந்து 4 கிடாய் குட்டிகள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, எப்படி வளர்த்து அந்த குட்டிகளை சேல்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்டிருக்கோம். அதுபோக சந்தைக்கு வந்த ஆடுகள், குட்டிகள், கிடாய்கள் ஆகியவற்றை பற்றியும் அவங்களோட விலை பற்றியும் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆடு வளர்ப்பு, சந்தை, சந்தையோட விலைகள் போன்றவற்றை தொடர்ந்து வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம். ஆடு வளர்க்குறவங்களுக்கும் ஆடு வளர்க்கணுன்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதை வந்து தெரிஞ்சுக்கிடணும். வாங்க சந்தைக்குள்ள. அண்ணா, இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 18,500. நாலும் பொட்டைக்குட்டி இதில் எத்தனை கிடக்கு? 4 கிராமரி. நாலுமே கிடாமரி. இது ஒரு 3-4 மாதம் இருக்குமா ஒவ்வொரு குட்டியும்? 4 மாதம். வியாபாரி என்ன விலை சொன்னாங்க? 22,000. 22,000 சொன்னதை 18,000 குறைச்சி வாங்கியிருக்கீங்க. 18,500. இந்த புதியம்புத்தூர் குட்டிகளை யானை வாங்கி வளர்க்கணும், அதில் அதில் எதுவும் ஸ்பெஷல் இருக்கா, விசேஷம் இருக்கா? கொடியாறு குட்டிங்க சீக்கிரமாக வளர்ந்துடும், விலையும் நல்லா போகும். கரும்பூர் செம்பூர் கரும்பூர் செம்பூர் இதெல்லாம் அது காயடிச்சிருவீங்களா? அப்படி ஒரு வாரம் இரெல்லாம் சாப்பிட்றது. ம், காயடிக்கிறதுங்கிறது எத்தனை மாதத்தில் அடிக்கிறது, இல்லை குட்டியோட வளர்ப்பை பொறுத்து அடிக்கிறதா? அந்த சின்னதுலேயே அடிச்சுட்டா கொஞ்சம் நல்லா குப்பனை வளரும். இதை எவ்வளோ நாள் வளர்த்து சேல்ஸுக்கு கொண்டு வருவீங்க? கோயில் கூட கரெக்டாக கோயிலுக்குனா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவாங்க. ஒரு வருஷம் வளர்க்க வேண்டியிருக்குமா? 1 வருஷம் வளர்க்கணும். கோயில் கூடங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவாங்க. கறிக்கடைக்காரன் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான். கோயில் கூட இது எதாவது இந்த சாமியார் பூஜாரி சொல்லி வச்சுருப்போம். சரி, கோயிலுக்கும் கேட்போம். ஒரு வருஷம் இப்போ ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் போனோம்னா அந்த அந்த பெரியடெல்லாம் 2 வருஷம் கோயில் கூட்டு. இது என்ன 2.5 வருஷம் ஆகுதா? 2 வருஷம் ஆகுது. 1000 ரூபாய்க்கு பிடிக்கும். 1000 ரூபாய்க்கு பிடிச்சிங்க. இப்போ 2.5 வருஷம் ஆகுதுண்ணே. இப்போ இது விலைக்கு போகணுன்னா எவ்வளோ போகும்? ஒரு 16 ரூபாய்க்கு போகுமா? கோயிலுக்கு கோயிலுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களா? இதுனா ஒரு 1 வருஷத்துக்கு மேலே வளர்த்தனா என்ன ரேட்டுக்குண்ணே? நம்ம 12 ரூபா 11 ரூபா 12 ரூபா. ஒரு 2 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கும். முன்னாங்க 12. இறை வந்து நேச்சல் போனால் ரொம்ப லாபம் அதிகமாக இருக்கும். வாங்கி போடுறதுனால இறன்னா இப்போ இந்த இந்த 4 ஆட்டுக்கும் 1 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? வாரத்துக்கு நேர்களே, இப்போ அந்த அண்ணன்ட்ட நம்ம கேட்டோம். அவர் என்னென்னா அந்த 5-4 குட்டிகளையும் அப்படியே வளர்த்து நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுவேன், காயடிச்சு விட்டு 1 வருஷம் வளர்த்து சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறப்ப, இந்த குட்டிகள் எல்லாமே இப்போ தாயிட்டிருந்து பிரிஞ்சு தாயிட்டையும் இறையும் சேர்ந்து தின்னுக்கிட்டு இருக்குது. அதனால் குட்டிகள் எல்லாமே திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல பாலிஷாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வளர்த்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா மெலிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த தாயை பிரிஞ்ச இடம் இதெல்லாம் பிரிஞ்சதுனால நல்லா மெலிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் தேறி வரும். இந்த மாதிரி குட்டிகள் கிடா குட்டிகளை வாங்கி காயடிச்சு விட்டு 1 வருஷம் வளர்த்து அதுக்கப்புறம் கோயிலுக்கோ ஆள்களுக்கோ கொடுக்குறது, இது ஒரு லாபகரமான ஒரு மெத்தட். என்ன, இது கையறை போடுறாங்களா இல்லை மேய்ச்சல் கொடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்தான் இது இருக்குது. நான் அவங்ககிட்ட மேய்ச்சல் கூட போகிறீங்களா இல்லை கையறை போட்டு வளர்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, மேய்ச்சலுக்கு உடலனே ஏற்கனவே ஒரு திருப்பி விட்டு ஒரு ஆடுகள் களவு போயிட்டு அதிலேருந்து இப்போ கையிலே இறை வாங்கி போடுறோம், கடையில் தான் வாங்கி போடுறோம் அப்படின்னாங்க. இப்போ மேய்ச்சலுக்கு விட்டிங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் போயிட்டு வந்துடும். அதில் நமக்கு பெருமளவு தீவனங்கள் வாங்கி போடுற செலவு வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஆனால் கையறை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஆடுங்கிறது ஒரு என்ஜின் மாதிரி, ஒரு பக்கம் வாயை அசைப்போட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் புழுக்கையை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும். என்ன, ஆடு கையறை போட்டு வளர்க்குறது நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி, உண்டியில் காசு போடுற மாதிரி டெய்லி போட்டு வச்சு கடைசியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். தீவனம் மர வகையில் தீவனங்கள் அண்ணனுக்கு வந்து மல்பெரி, முருங்கை, சவுண்டாலு, அப்புறம் சூப்பர் நேப்பியர் தட்டை வாங்கி தரேன், இடம் கிடக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் மறுபடி வச்சு இறை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம், அடுத்தது போய் அண்ணன் பண்ணைய போய் மறுபடி பார்க்கணும். அடுத்து பார்க்க போகிறது நம்ம அந்த கருப்பில் காலில் செவலை கிடக்கு, சுத்த கருப்பு கிடையாது. இந்த குட்டியை பார்ப்போம். இந்த குட்டி வந்து 7,200 ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்கிறாங்க.
இது கடைக்காரங்களை வாங்கி கட்டியிருக்காங்களா இல்லை வளர்ப்பு வாங்கி கட்டியிருக்காங்களான்னு தெரில. கோயில் கூடக்காரங்க நிறையா வந்திருந்ததுனால இன்றைக்கி யார் யார் வாங்கி கட்டினாங்கன்னு தெரில. விலையை மட்டும் கேட்டு குறித்து வச்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு குட்டிகள் வந்து 7500 ரூபாய்க்கு ரெண்டு குட்டியுமே முடிச்சிட்டாங்க. இது வளர்ப்புக்கும் கறிக்கடைக்கும் நல்ல ஏத்த குட்டி. வளர்ப்புக்கு கூட நம்ம கொண்டு வளர்க்கலாம். குட்டி நல்ல திக்காக இருக்குது. ஒரு பொட்டைக்குட்டி, ஒரு கெடா குட்டி, நல்ல வளர்ப்புக்கேற்ற குட்டி தான். ஆனால் உயரம் அதிகமாக போகாது. ஆனால் நல்ல வளர்க்கலாம், நல்ல வெயிட் போடுற குட்டி, நல்ல சுறுசுறுப்பாக இருந்துச்சு. 2-3 பேர் விலை வச்சு கடைசியில் ஒரு ஆள் இதை வாங்கிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சொன்ன விலை வந்து 8000 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை வந்து இவங்க 7500 ரூபாய்க்கு 500 ரூபா குறைச்சி வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து நல்ல ரேட்டு. குட்டிகளும் பார்க்குறதுக்கு அம்சமாக நல்ல கலரோடு இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டிகளை கூட நம்ம வாங்கி போடலாம். இப்போ மேய்ச்சலுக்கு விடாமல் கையறை போட்டால் கூட இந்த குட்டிகளை வந்து அழகாக நம்ம வளர்த்துடலாம். வீடுகளில் வளர்க்கணுங்கிறவங்க இதை வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். இது வந்து கடைக்கு போகுது. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த ஆடுகள் வந்து ஒரு கல்யாண வீட்டு ஆடு இருக்கு போகுது. இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா விலை கேட்டேன். ஒரு ஆடுகள், அதாவது இதில் ஒரு 4 ஆடு போகுது. 4 ஆடில் 3 ஆடு இப்போ நீங்கள் அவர் பிடிச்சி வச்சுருக்க ஆடுலாம் 10000 ரூபா ரேட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா ஆடுகள் வந்து கிடைக்கல, கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதனால் 3 ஆடுகள் வந்து 10000 ரூபாயும், ஒரு கடைசி குட்டி அவர் இறக்குவார் பாருங்க அண்ணாச்சு, அந்த சின்ன குட்டி வந்து 6000 ரூபாயும், ஆக மொத்தம் 36000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல. ஆர்டர் இருக்குது, அதனால் ஆடு கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் அப்படின்னாப்புல. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள்லாம் வந்து 7 ரூபா 8 ரூபாய்க்கு தான் போகும். சீசன் டைமில், ஆடுகள் கிடைக்காத டைமில், நல்ல முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி ஆடுகள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக போகும். இந்த மாதிரி ஆடுகளை கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு கொடுக்காம இந்த மாதிரி டைமில் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி கிடைக்கலாம். இந்த குட்டி தான் 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், மற்ற குட்டிகள்லாம் 10000 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டு தர கூட சேர்த்து அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஒரு தம்பி ஒரு பொட்டைக்குட்டி வாங்கியிருக்கிறாப்புல. குட்டி நல்ல திக்காக இருக்குது, நல்ல ஏற்றது. அவங்ககிட்ட போய் அந்த என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு கப்பு வாங்க. அண்ணா எவ்வளோங்கண்ணா வாங்கினீங்க? 6500. எவ்வளோ சொன்னாங்கண்ணே? 7000 ரூபா சொன்னாங்க. எத்தனை கிலோ இருக்கும் விலை? சௌரியமா இருக்கா? இடம் இருக்கும்ல? ஆறாயிரத்தி 500. அடுத்து வந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை பார்ப்போம். இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி ஆடு, ஒரு பொட்டைக்குட்டி, ஒரு கடாக்குட்டி, வழக்கம் போல் தான். ரெண்டு குட்டியும் ஆடு வந்து நல்லா வளர்த்துருக்கு. ஆடு வந்து நல்ல கலர், நல்ல உயரம், ஓரளவு மீடியமான உயரம், அதாவது எட்டையா உரம் அந்த கொடியாட்டு வகை இல்லாமல் அதில் கொஞ்சம் கம்மியான உயரம் தான். ஆனால் ஆடு வந்து நல்ல வளர்ப்புக்கேற்ற ஆடு தான். மடு காம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நல்ல இதுதான். கால்நகெல்லாம் அருமையாக இருந்துச்சு. குட்டிகள் நல்ல சூட்டிப்பாக இருந்துச்சு. ஆடு வந்து ஆட்டுக்கு 6 பல் ஆகிட்டு. அவங்க வியாபாரி சொன்ன விலை வந்து 14000 ரூபா சொன்னாங்க. ஆனால் இன்னும் கூட குறைச்சி நம்ம வாங்கலாம். ஆடு ஒரு 8000 ரூபானாலும் குட்டி ஒரு 2 2 4 10 12 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். வாங்கி கொண்டு வளர்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் குட்டி பெருசாயிரும், ஆடு நமக்கு மிச்சமாயிரும். இப்படி தான் அந்த குட்டியோடு வாங்கிட்டு போகிறதெல்லாம் இப்படி தான் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா ஒரு 4-5 மாதத்தில் பார்த்திங்கன்னா வாங்கின அசல் வந்து குட்டியிலே எடுத்துடலாம், தாய் வந்து மிச்சமாயிரும். அப்புறம் தாயும் சென்னையாக இருக்கும், குட்டியும் சென்னையாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி போடுறது இது ஒரு வகையான ஒரு பண்ணையை பெருக்கிறக்கூடிய வேலை தான். அடுத்து நீங்கள் பார்க்குறது இது ஒரு கோயிலுக்கு வாங்கி ஒரு ஆள் கட்டியிருக்கிறாரு. ஒரு ஆள்கிட்டருந்து வாங்கி இன்னொரு ஆள் கை மாறி இருக்குது. இதில் வந்து ஒரு வியாபாரி வந்து 9000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இன்னொரு ஆள் விருப்பப்பட்டு கேட்டதன் உடனே ஒரு 200 ரூபா வச்சு 9200 ரூபாய்க்கு இந்த கோயில் கடாவை கட்டிட்டாங்க. அதாவது கோயிலுக்கு வாங்கி கட்டிட்டாங்க. ஆடு பார்த்திங்கன்னா நல்ல திக்கான ஆடு, ஒரு 14 கிலோ வரும்னு சொல்கிறாங்க. கறிலாம் எந்த சொடையும் கிடையாது, கலர்லாம் நச்சுன்னு இருக்குது, காலெலாம் நல்ல தடனாக இருக்குது, பார்க்குறக்கே நல்ல அம்சமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கடைகளை கோயிலுக்கு கொண்டு கட்டினீங்கன்னா ரொம்ப தோரணையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டு குட்டிங்க, ரெண்டுமே வந்து பொட்டைக்குட்டி தான், அருமையான கொடியாட்டு குட்டி. ரெண்டும் வந்து ஒரு வீட்டில் வளர்த்தவங்க தான் கொண்டு வந்து விற்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. அவங்க சொன்ன விலை வந்து 13 ரூபா சொன்னாங்க. இவங்க வந்து 10000 ரூபாவில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இது வந்து 9500 700 அந்த இதில் முடியும்னு நினைக்கிறேன். சூப்பர் குட்டி, வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. இதை கொண்டு நல்ல இற வச்சு வளர்த்திங்கன்னா நல்ல திடனாகும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஒரு ஒரு குட்டி ஆடு வந்து கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே தாயும் சரி குட்டியும் சரி ரொம்ப சூப்பர். இது தாய் வந்து எலாம் ஆடு தான், நாலு பல்லு தான் ஆகுது தாய்க்கு. இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் வச்சு வளர்க்கக்கூடியது. அது ஆடு வந்து சரியாக வளர்ப்பு இல்லாமல் கொஞ்சம் மெலிசலாக இருக்குது. இன்னும் நல்லா இற வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஜம்முன்னு வரக்கூடியது. இதை வந்து இன்னும் விலை வைக்கலை, ஆனால் இதுவும் நல்ல வளர்ப்பு கேற்ற குட்டி. அது தாய் அடுத்த சென்னை ஆகிருக்கும், லைட்டாக இருக்கும், இதெல்லாம் தெரியாது. அதுக்குள்ளே இந்த குட்டி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி சூப்பர் ஆடுகளை வாங்கி வளர்த்திங்கன்னா நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது வளர்கிறத பார்த்தா நமக்கு ஒரு அடுத்தடுத்து குட்டிகளை வாங்கி போடுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த குட்டிகளை கடைசியாக அவங்க விலை வச்சது வந்து இந்த குட்டி வந்து 4500 ரூபாய்க்கு விலை வச்சாங்க, ஒரு வளர்ப்பு கை வாங்கி வச்சாங்க. ஆடு வந்து இன்னும் விலை வைக்கலை, அது வந்து யார் வைக்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். கடைசியில் மொத்தத்தில் எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு பார்ப்போம். நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. நீங்கள் பண்ணுற லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மூலமா ரொம்ப உற்சாகமாக இருக்குது. மேலும் மேலும் தொடர்ந்து வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்துருங்க. ஏதாட்டு தவறு இருந்தால் உடனே சுட்டி காட்டுங்க, நிறைய இருந்தால் பாராட்டுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.